ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் டு இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது 50 வொகாபுலரி வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே இதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸாக நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுவும் சின்ன சின்ன சென்டென்சஸாக கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு பூன். பூன் அப்படின்னா வரம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் அ பூன், அதாவது நட்புங்கிறது ஒரு வரம். நம்மளோட செகண்ட் வேர்ட் வந்துட்டு கர்ஸ். கர்ஸ் அப்படின்னா சாபம் அப்படின்னு அர்த்தம். ஷீ கர்ஸ்ட் ஹிம், அவனை சபிச்சா. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஸ்க்ரீம். ஸ்க்ரீம் அப்படின்னா அலறல் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹர்ட் யூ ஸ்க்ரீம், நீ அலறத நான் கேட்டேன். நம்ம பார்க்க போகிற ஃபோர்த் வேர்ட் வந்துட்டு ஜெனரஸ். ஜெனரஸ் அப்படின்னா ரொம்ப தாராளமான அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹேஸ் அ ஜெனரஸ் ஹார்ட், அவளுக்கு ரொம்ப தாராள மனசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இந்த சென்டென்ஸ். நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த் வேர்ட் வந்துட்டு குவாரல். குவாரல் அப்படின்னா சண்டை அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தோணும், ஃபைட்னாலும் சண்டை தானே, அப்புறம் என்ன குவாரலுக்கும் ஃபைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது, குவாரல் அப்படின்னா இது வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக நடக்கிற டிஸ்அக்ரிமெண்ட், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கும், நம்ம பேரண்ட்ஸ் கூட நடக்கும், இதெல்லாம் வந்து நம்ம குவாரல் அப்படின்னு சொல்லுவோம். லைக் ஃபிசிக்கலாக நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணுறது கிடையாது, பட் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற டிஸ்அக்ரிமெண்ட்னால சண்டை வர்றது, அதுதான் நம்ம குவாரல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். டோன்ட் இன்வால்வ் மீ இன் யுவர் குவாரல், உங்களோட சண்டையில் என்னை இன்வால்வ் பண்ணாதீங்க, என்னை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஓகே, நம்ம பார்க்க போகிற சிக்ஸ்த் வேர்ட் வந்துட்டு ஷேம். ஷேம் அப்படின்னா அவமானம் அப்படின்னு அர்த்தம். ஹீ லுக் டவுன் இன் ஷேம், அதாவது அவன் அவமானத்தில் தலை குனிஞ்சிருந்தான் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு லோன்லி. லோன்லி அப்படின்னா தனிமை அப்படின்னு அர்த்தம். ராஜ் ஃபெல்ட் வெரி லோன்லி, ராஜ் வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற எயித் வேர்ட் வந்துட்டு ஹோப். ஹோப் அப்படின்னா நம்பிக்கை. ஐ ஹோப் டு பாஸ் திஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிடுவேன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு தண்டர். தண்டர் அப்படின்னா இடி அப்படின்னு அர்த்தம். த தண்டர் வாஸ் ஸோ லவுட், அதாவது இடி இடித்தது வந்து ரொம்ப சத்தத்தோடு இடிச்சிச்சு. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டென்த் வேர்ட் வந்துட்டு சீக்ரெட். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டெல் ஹிம் எனி சீக்ரெட், அவன்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. நம்ம பார்க்க போகிற லெவன்த் வேர்ட் வந்துட்டு கிளவர். கிளவர் அப்படின்னா புத்திசாலின்னு அர்த்தம். ஷீ இஸ் அ வெரி கிளவர் கேர்ள், அவள் வந்து ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. இப்போ நம்ம பார்க்க போகிற டுவெல்த் வேர்ட் வந்துட்டு லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறி அப்படின்னு அர்த்தம். ஹீ ஃபெல்ட் டூ லேசி டுடே, அவன் இன்னைக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங் அப்படின்னா வீக்கம் அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹேட் அ ஸ்வெல்லிங் அரவுண்ட் ஹர் ஐஸ், அவள் கண்ணை சுற்றி வீக்கமாக இருந்துச்சு. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு இன்விசிபிள். இன்விசிபிள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஜெர்ம்ஸ் ஆர் இன்விசிபிள் டு அவர் ஐஸ், கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு இனஃப். இனஃப் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் இன்னஃப் ஃபார் மீ அப்படின்னா எனக்கு இது போதும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ப்ரீஃப். ப்ரீஃப் அப்படின்னா சுருக்கமான அப்படின்னு அர்த்தம். டெல் மீ ப்ரீஃப்லி, எனக்கு சுருக்கமாக சொல்லு. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து லைட்னிங். லைட்னிங் அப்படின்னா மின்னல். ஷீ சா த லைட்னிங் இன் த ஸ்கை, அவள் வானத்தில் மின்னலை பார்த்தான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ரிவெஞ்ச். ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஐ டு நாட் வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் ஹிம், அவனை நான் பழி வாங்கணும்னு நினைக்கலை. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு ஸ்வாலோ. ஸ்வாலோ அப்படின்னா விழுங்கு அப்படின்னு அர்த்தம். ராஜ் ஸ்வாலோட் த பில். பில் அப்படிங்கிறது வந்து மாத்திரை, ஸ்வாலோட்னா விழுங்கு. ஸோ ராஜ் வந்துட்டு மாத்திரையை விழுங்குனான். நம்ம பார்க்க போகிற 20th வேர்ட் வந்துட்டு அக்யூரேட். அக்யூரேட் அப்படின்னா துல்லியமானது அப்படின்னு அர்த்தம். மை வாட்ச் இஸ் நாட் அக்யூரேட், என்னோடய வாட்ச் வந்துட்டு துல்லியமானது அல்ல. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு இன்செக்யூர். இன்செக்யூர் அப்படின்னா பாதுகாப்பற்ற அப்படின்னு அர்த்தம்.
She felt insecure and nervous. அவ வந்துட்டு பாதுகாப்பு இல்லாத மாதிரியும் படபடப்பாகவும் உணர்ந்தாள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஷைனஸ். ஷைனஸ் அப்படின்னா கூச்சம் அப்படின்னு அர்த்தம். ஹீ ஸ்ட்ரகிள்டு டு ஓவர் கம் ஹிஸ் ஷைனஸ். ஓவர் கம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அதுலேருந்து மீண்டு வர்றது இல்லை அதை வென்று வர்றது அந்த மாதிரி தான் நம்ம ஓவர் கம் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஸ்ட்ரகிள் டு ஓவர் கம் ஹிஸ் ஷைனஸ் அப்படின்னா அவன் ஷைனஸ்லேருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்பவே போராடினான் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு இக்னோரண்ட். இக்னோரண்ட் அப்படின்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் டோட்டலி இக்னோரண்ட் ஆஃப் த ரூல்ஸ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு டிட்டாச். டிட்டாச் அப்படின்னா பிரிக்கவும் அப்படின்னு அர்த்தம். யூ கேன் டிட்டாச் த ஹூட் ஃப்ரம் த ஜாக்கெட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கெட் வாங்கினா அதில் ஹூடு இருக்கும்ல, அந்த ஹூடை வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ருயின். ருயின் அப்படின்னா அழிக்கவும் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ருயின் அவர் ஃபன் பிளான்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்ட்டு, அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து கெடுத்துருவாங்க. அதுதான் இது, டோன்ட் ருயின் அவர் ஃபன் பிளான்ஸ் அப்படின்னா எங்களோட சந்தோஷமான பிளான்ஸை நீங்கள் வந்து கெடுத்துறாதீங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு மான். மான் அப்படின்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம மோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, மான் இதுதான் கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் மான் ஹிஸ் டெத். அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அவனோட இறப்புக்கு துக்கம் அனுசரித்தாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்து ஜைகாண்டிக். ஜைகாண்டிக் அப்படின்னா மிகப்பெரிய. இதுக்கும் நீங்கள் ப்ரொனன்சியேஷன் நோட் பண்ணணும், நிறைய பேர் இது ஜெய்ஜாண்டிக்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, அது ஆக்சுவலாக தப்பான ப்ரொனன்சியேஷன். ஜைகாண்டிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். வி சா எ ஜைகாண்டிக் வேல், அதாவது நாங்கள் ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை பார்த்தோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா அனுதாபம் அப்படின்னு அர்த்தம். ஷீ எக்ஸ்பிரஸ்ட் ஹர் சிம்பத்தி டு த ஓல்ட் மேன். அவள் வந்து ஒரு முதியவர்கிட்ட அவளோட அனுதாபத்தை காமிச்சா அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்து அலைக். அலைக் அப்படின்னா ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். தே போத் லுக் அலைக், அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம பார்க்க போகிற 30th வேர்டு வந்துட்டு டிக்ளைன்ட். டிக்ளைன்ட் அப்படின்னா மறுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஐ இன்வைட்டட் ஹிம் பட் ஹீ டிக்ளைன்ட், அதாவது நான் அவனை அழைச்சேன் அவன் மறுத்துட்டான் வரத்துக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு டிமாண்ட். டிமாண்ட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் இன் டிமாண்ட் டியூரிங் சம்மர், அதாவது வெயில் காலத்தில் அந்த குளிர்பானங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஃபர்பிடன். ஃபர்பிடன் அப்படின்னா தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸ்மோக்கிங் இஸ் ஃபர்பிடன் ஹியர், இதோட மீனிங் பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல் இங்கு தடை செய்யப்பட்டது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு சன்னி. சன்னி அப்படின்னா சூரிய வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். த டே வாஸ் சன்னி அப்படின்னா இன்றைக்கி சூரிய வெப்பம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஸ்கேர்ஸ். ஸ்கேர்ஸ் அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம். ரைஸ் இஸ் ஸ்டில் ஸ்கேர்ஸ் இன் திஸ் ரீஜியன் அப்படின்னா இந்த ரீஜியனில் இந்த இடத்துல ரைஸ் வந்து இன்னும் பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ப்ரெஷியஸ். ப்ரெஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பற்றது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் வேஸ்ட் யுவர் ப்ரெஷியஸ் டைம், அதாவது உன்னோட விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்காத அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஃப்ளாலெஸ். ஃப்ளாலெஸ் அப்படின்னா குறைபாடற்ற அப்படின்னு அர்த்தம். ஷீ ஹேஸ் அ ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்ல எந்த ஒரு மாசு மாறும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும், அதுதான் நம்ம ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு எல். எல் அப்படின்னா கத்துறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் எல் அட் மீ லைக் திஸ், என்னிடம் இவ்வாறு கத்தாதே. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஜோவியல். ஜோவியல் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியான அப்படின்னு. இப்போ நம்ம சில பேர்கிட்ட பேசுவோம், அவங்க ரொம்ப அவங்க கூட பேசினாலும் நமக்கே சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் ரொம்ப ஹியூமர் சென்ஸோடு அந்த மாதிரி பேசுவாங்க, அவங்கள தான் நம்ம ஜோவியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் அ ஜோவியல் பர்சன், அதுதான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்டு வந்துட்டு பியாண்ட். பியாண்ட் அப்படின்னா அப்பால் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல் அப்படின்னா என்னோட கண்ட்ரோலுக்கு அப்பால் இருக்குது, என்னோட கையில் இல்லை அப்படின் போல அதுதான் இது.
நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து அஃபண்ட். அஃபண்ட் அப்படின்னா உள்ளத்தை புண்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் வாண்ட் டு அஃபண்ட் யூ அப்படின்னா உன்னோட உள்ளத்தை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து இன்ஃபீரியர். இன்ஃபீரியர் அப்படின்னா தாழ்ந்த அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நோ ஒன் இஸ் இன்ஃபீரியர் டு யூ. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா யாரும் உங்களுக்கு தாழ்ந்தவங்க அல்ல. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு கிராம்ஸ். கிராம்ஸ் அப்படின்னா தசைப்பிடிப்புகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம உடம்புல எங்கேயாவது தசைப்பிடிப்புகள் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். தட் லிட் சடன்லி காட் கிராம்ஸ் அண்ட் குட் நாட் மூவ் ஃபர்தர். இதோட மீனிங் பார்த்திங்கன்னா அத்லீட்க்கு சடனாக கிராம்ஸ் வந்துருச்சு, அதாவது தசைப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால் அவரால் முன்னாடி நகர்ந்து போக முடியல. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து வேனிஷ். வேனிஷ் அப்படின்னா மறைந்துடுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஆல் யோர் ட்ரபிள்ஸ் வில் வேனிஷ் அவே, அதாவது உங்களோட கஷ்டம் எல்லாமே மறைந்துவிடும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஆம்பிள். ஆம்பிள் அப்படின்னா போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் ஆம்பிள் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. திஸ் ஷாப் ஹேஸ் ஆம்பிள் கார் பார்க்கிங் அப்படின்னா இந்த கடையில் போதுமான அளவு கார் நிறுத்துறதுக்கான வசதி இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஜலஸ். ஜலஸ் அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ஜலஸ் ஆஃப் தேர் சக்ஸஸ், அவங்களோட வெற்றியை பார்த்து அவன் பொறாமப்படுறான். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பாசி. பாசி அப்படின்னா அதிகாரத்தன்மையுடைய அப்படின்னு அர்த்தம். கெவின்ஸ் மேனேஜர் இஸ் ரியலி பாசி. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா கெவினோட மேலாளர் வந்து ரொம்ப அதிகாரத்தன்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்துட்டு கன்னிங். கன்னிங் அப்படின்னா தந்திரமான அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் அ வெரி கன்னிங் மேன், அதாவது அவர் ரொம்ப தந்திரமான ஆள். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துட்டு பிராக். பிராக் அப்படின்னா தற்பெருமை அப்படின்னு அர்த்தம். ராம் இஸ் பிராகிங் அபவுட் ஹிஸ் நியூ ஹவுஸ், அதாவது அவனோட புது வீட்டை பற்றி ராம் வந்து ரொம்ப தற்பெருமையோடு பேசிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் வந்து யான். யான் அப்படின்னா கொட்டாவி அப்படின்னு அர்த்தம். ராஜ் வாஸ் யானிங் இன் த கிளாஸ், ராஜ் வந்துட்டு கிளாஸில் கொட்டாவி விட்டுட்டு இருந்தான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வேர்ட் 50th வேர்ட் வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா நன்மையில் நம்ம நம்பிக்கை வைக்கிறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறவங்கள தான் நம்ம ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹீ இஸ் அ வெரி ஆப்டிமிஸ்டிக் பர்சன், அதாவது நல்லதே நடக்கும் அப்படின்னு சில பேர் நம்ம நம்பிக்கையோடு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு மனுஷன்தான் இவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வொகாபுலரிஸ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வொகாபுலரி சீரிஸுங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே கிளாஸ் பே பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணுங்கள். ஐ வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ பட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அன்டில் தென் டேக் கேர், பை பை.